அனைவருக்கும் வணக்கம். உத்தரப்பிரதேசத்தில் அரசு ஊழியர்கள் மற்ற எவரிடம் இருந்தும் எந்த விதமான பரிசுப் பொருட்களையும் பெற அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. சமீபத்தில் ஆலோசனை கூட்டங்களில் ஊழியர்கள் யாரும் மொபைல் ஃபோன் எடுத்து வரக்கூடாது என்றும், பணியாளர்கள் காலை 9 மணிக்கே அலுவலகத்திற்கு வந்துவிட வேண்டும் எனவும் முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வரும் உத்தரப்பிரதேச அரசு உத்தரவிட்டிருக்கிறது. தற்போது ஊழியர்கள் யாரும் எந்த காரணத்திற்காகவும் யாரிடமும் இருந்தும் பரிசுப் பொருட்களை பெறக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் சட்டசபைக்குள்ளோ மற்ற அரசு கட்டிடங்களுக்குள்ளோ எந்த விதமான பரிசுப் பொருட்களுடன் வரும் யாரும் அனுமதிக்கக்கூடாது. அப்படி வந்தாலும் ஊழியர்கள் யாரும் தங்களின் உயரதிகாரிகளின் அனுமதி இல்லாமல் அவற்றை வாங்கக்கூடாது. இதனை அனைத்து அமைச்சர்களும் ஊழியர்களுக்கும் சுற்றறிக்கையாக அனுப்ப வேண்டும் என்றும் யோகி ஆதித்யநாத் அவர்கள் உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசு அலுவலகங்களில் குட்கா அல்லது பான் பயன்படுத்துவோருக்கு ₹500 அபராதம் விதிக்கப்படும் என்ற உத்தரவையும் முதல்வர் பிறப்பித்திருக்கிறார். பல ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள் புத்தாண்டு, ஹோலி மற்ற பண்டிகைகள் அனைத்துக்கும் டைரிகள் முதல் தங்கம் வெள்ளி பொருட்கள் வரை லஞ்சத்தை பரிசாக பெற்று வருகின்றன. இதனை தடுக்கவே உத்தரப்பிரதேச அரசு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் கீழ்மட்ட ஊழியர்கள் பலர் அரசின் இந்த உத்தரவிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். லஞ்சம் என்பதை அன்பளிப்பு என்ற நாகரிகமான பெயரில் பணமாகவோ தங்கம் முதலான வெள்ளிப்பொருட்களாக பெற்று வரும் அரசு ஊழியர்களால் இந்த உத்தரவை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். சொல்லப்போனால் இது நம் நாட்டில் ஒரு சட்டமாகவே 1970களில் இருந்து ஏற்றளவில் இருந்து வருகிறது. ஆனால் அரசு ஊழியர்கள் யாரும் பின்பற்றுவதற்கு ஏற்றது அல்ல. இன்றைக்கெல்லாம் அரசுத்துறை நிறுவனங்கள் ஒன்று விடாமல் அனைத்தும் நஷ்டத்தில் இயங்குகிறது. 1000 கோடி கடனில் ஓடுகிறது. ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கவே பணம் இல்லை. இதில் வருடா வருடம் போனஸ் மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று இவர்கள் நடத்தும் போராட்டம் வேறு. இதனால் பாதிக்கப்படுவது என்னவோ பெரும்பாலான அடித்தட்டு மற்றும் நடுத்தர மக்கள்தான். போராட்டம் நடத்தி இவர்கள் தங்களுக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்வார்கள். அதற்குரிய பணமும் கடன் வாங்கித்தான் இவர்களுக்கு தரப்படும். அந்த கடன் தொகையும் பொதுமக்கள் தலையில்தான் வரிச்சுமையாக வந்துவிடும். ஓகே, இப்பொழுது அரசுத்துறை நிறுவனங்கள் ஏன் நஷ்டத்தில் ஓடுகிறது என்று பார்க்கலாம். ஒரு நிறுவனம் என்று வந்துவிட்டால் அதில் முதலாளி முதல் அவருக்கு நேர்கீழே பணிபுரியும் பொது மேலாளர், மேலாளர் முதல் கிளார்க் பியூன் வரை அனைவரும் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக நேர்மையாக பாடுபட்டால் மட்டுமே அந்த நிறுவனத்தில் லாபம் சாத்தியம். அதனால்தான் தனியார் நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டுகின்றன. ஆனால் அரசு நிறுவனங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரை தவிர மற்ற அனைவரும் உயரதிகாரி முதல் பியூன் வரை நிறுவனத்தை பற்றி சிறிதளவேனும் அக்கறை இல்லாமல் நடந்து கொள்வது, பாதி நாள் பணிக்கு வராதது, தாமதமாக வருவது, வந்தாலும் வருகை பதிவேட்டில் பதிவு செய்துவிட்டு வீட்டிற்கு சென்று வேறு வேலைகள் செய்வது அல்லது சொந்த தொழிலுக்கு சென்று விடுவது, அதாவது சைடு பிஸ்னஸ். இல்லையென்றால் வந்தாலும் வேலை செய்யாமல் கதை புக்ஸ் படிப்பது, பொழுதுபோக்குவது, சாப்பிட்டுவிட்டு தூங்குவது, மணி 5 அடித்தவுடன் கிளம்பி விடுவது. அது மட்டுமல்லாது நிறுவனத்திற்கு சொந்தமான பொருட்களை இவர்கள் வீட்டிற்கு எடுத்து சென்று உபயோகப்படுத்துவது, அதாவது திருடுவது. இப்படி இருந்தால் எப்படி முன்னேறும், எப்படி லாபம் ஈட்டும் பொதுத்துறை நிறுவனங்கள்? இவை எல்லாம் லஞ்சம் வாங்குவதற்கு இடமில்லாத அரசு நிறுவனங்களின் நடைமுறை. அடுத்தது, பெரும்பாலான 99.9% அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவதற்கு வாய்ப்பு வந்தால் விடமாட்டார்கள். லஞ்சம் என்பது பெரும்பாலான அரசு ஊழியர்களின் வாழ்க்கை மற்றும் இரத்தத்தோடு கலந்துவிட்டது. இதை பிரிக்க யாராலும் முடியாது என்பதே என் கருத்து. இன்னும் நிறைய அரசு ஊழியர்கள் பொண்டாட்டி இல்லாமல் கூட வாழ்ந்து விடுவார்கள். ஆனால் அவர்களால் லஞ்சம் வாங்காமல் வாழவே முடியாது. மேலும் இந்த அரசு ஊழியர்கள் எப்படியெல்லாம் அவர்களுடைய இந்த வேலையை வைத்து காசு பார்க்கலாம் என்று எப்போதும் சிந்தித்தபடியே இருப்பார்கள். ஆபீஸ் பொருட்களை திருடி விற்பது, டீசல் திருடுவது மற்றும் வண்டிகளுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் திருடி விற்று காசு பார்ப்பது, பொய்க்கணக்கு எழுதி பணம் பெறுவது, இப்படி என்னவெல்லாம் செய்து இவர்கள் தங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த வழிகள் அனைத்தையும் கொஞ்சம் கூட வெட்கமோ மானமோ மனசாட்சியோ இல்லாமல் செய்து சம்பாதிப்பார்கள். இப்படியெல்லாம் செய்தால் அரசு துறை நிறுவனங்கள் எப்படி லாபத்தை ஈட்ட முடியும்? இவை அனைத்தும் ஆட்சியாளர்களுக்கும் தெரிந்துதான் நடக்கிறது. தடுத்து கண்டித்தால் இவர்களுடைய ஓட்டு கிடைக்காது. பிறகு ஆட்சியை கைப்பற்றி இவர்கள் எப்படி ஊழல் செய்து கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும்?
இது நம் நாட்டின் சாபக்கேடு. இதற்கு ஒரே தீர்வு, முதலில் பரிச்சார்த்தமாக நஷ்டத்தில் இயங்கும் ஒன்றிரண்டு நிறுவனங்களை தனியாருக்கு கொடுத்து பார்க்க வேண்டும். தனியாருக்கு கொடுக்கப் போகிறார்கள் என்ற பேச்சு வந்தாலே உடனே போராட்டத்தில் இறங்கிவிடுவார்கள். ஏனென்றால் தனியாரிடம் இவர்களே பாச்சா பலிக்காதல்லவா? ஓபி அடிக்க முடியாது, கண்டிப்பாக வேலை செய்ய வேண்டும், இல்லை என்றால் பணி நீக்கம்தான். அதனால்தான் இவர்கள் தனியார் மையத்தை எதிர்க்கிறார்கள், வேறு ஒன்றுமில்லை. மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். லஞ்சம் கொடுக்க மாட்டேன் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். பணத்தையும் இலவசங்களையும் கொடுத்து மக்களின் ஓட்டை பெற்று ஆட்சியை கைப்பற்றலாம் என்று நினைக்கும் அரசியல்வாதிகளை செருப்படி கொடுத்து விரட்ட வேண்டும். அப்போதுதான் நாடு முன்னேறும். ஜெய்ஹிந்த். நன்றி.